இந்த நாளில் மன அழுத்தம் என்பதை பற்றி லேசாக சொல்லும்படி விரும்புகிறேன். அது ஒரு பெரிய பாடம், பல நாட்கள் படிக்கலாம் அதை குறித்து. ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே அடிக்கடியாக வருகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை குறித்து சற்று அதை பார்த்துவிட்டு எப்படி நாம் அதிலிருந்து ஒரு தீர்வு பெறுவது என்பதையும் எளிதாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன், இந்த வார்த்தைகள் எல்லாம் சமீப காலங்களாக நாம் அதிகமாக கேள்விப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. டிப்ரெஷன்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, இந்த வார்த்தையே நாம் உச்சரித்திருக்க மாட்டோம், கேட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் வரைக்கும் இந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. டென்ஷன் ஆக்காதீங்க அப்படிம்பாங்க. ஒரு காலத்தில் நம்ம அவங்க தப்பு, நம்ம தப்பு பண்ணால் நம்ம அப்பா அம்மா, நம்ம அம்மா தான் அடிக்கடி ரொம்ப இது பண்ணுவாங்க. உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அடிக்கடி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாம் என்ன செய்வோம், ஒரு பயபக்தி நமக்குள்ளே இருக்கும். அப்போது நம்ம வந்து அம்மா அப்பா இது பண்ணுவாங்க, நம்ம கடிந்து கொள்ளுவார்கள், இல்லை நம்மளை இந்த விஷயத்தில் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் நாம் அவங்க கரெக்ட் பண்ணால் அந்த சிச்சுவேஷன் வராதபடி நடந்துக்கிறதுக்கு பார்ப்போம். சில நேரம் நம்மளை அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, வேறு என்ன, இந்த மாதிரி கடிந்து கொள்ளுகிறதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதில் கொஞ்சம் கூட பண்ண முடியல. இல்லை உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, என்னை டென்ஷன் ஆகாதீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், என்ன ஸ்கூல்லே எனக்கு படிப்பே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஹோம்ஒர்க்குன்றாங்க, கிளாஸ் ஒர்க்குன்றாங்க, அசைன்மெண்ட்டுன்றாங்க, ப்ராஜெக்ட்ன்றாங்க, நான் அதெல்லாம் பார்ப்பேன்னா உங்ககிட்டே வந்து திட்டு வாங்கிட்டே இருப்பேன். நான் பகல்லெல்லாம் நான் திட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படி ரொம்ப அவங்க ரொம்ப அதை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த கால நினைவுகளுக்கும் வளர்ப்பு முறைகளுக்கும் எல்லாமே இந்த காலம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் நிறைய அந்த காலத்தின் பெற்றோர், தாய்மார், பாட்டிமார் என்கிற முறையில் நாம் என்ன செய்ய முடியாது, இந்த கால பிள்ளைகளை அதே ஸ்கேல் வச்சு நம்ம அளந்து அவங்கள நடத்தவே முடியாது. நிச்சயமாக அப்படி தான். அப்போ கொஞ்சம் நாமும் சில காரியங்களை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்க்க போகிறது நமக்காக தான். இதை நீங்கள் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதான் அந்த ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தம் அப்படின்ற அப்படி என்று சொல்லுகிற அந்த காரியம் ஏன், அது எப்படி வருகிறது, இல்லை அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம், உண்மையாகவோ அல்லது கற்பனையாகவோ, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படுகிற தாக்கங்களுக்கு சரியானதும் சரியானதும் அல்லது ஒரு எதிர்வினை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வருவது தான், அதை ஈடு கொடுக்க முடியல, அதை என்னால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமை தான் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. வெளிப்படையான காரியங்கள், அதாவது நம்முடைய திறமை, இல்லது நம்முடைய நம்மிடத்தில் இருக்கும் பொருளாதாரம், நம்மிடத்தில் இருக்கும் ஆள்பலம், அல்லது நமக்கு இருக்கிற தாங்கும் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குதே. சில நேரம் சொல்லுவோம்ல, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே இனி எனக்கு பொறுக்க முடியாதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி வருகிற ஒரு சூழ்நிலை, வருகிற நிலை, இந்த நிலைமையில தான் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏன்னா வெளியே சரளமாக செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், இதை நம்மளால் செய்ய முடியாததுனால அது உள்ளுக்குள்ளே போய் நமக்கு பாதிக்கிறது. அது ஒருவேளை ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த கவலையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், ஏது பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதற்கு ஈடு கொடுக்க முடியலை, என்னால் தாங்க முடியவில்லை என்கிற நிலைமை வரும்போது, என்னால் என்று சொல்லும்போது தனி ஒரு மனித நிலைமை, நான் வேற எதையும் சொல்லலை, சாதாரணமாக நாம் ஒரு மனுஷீகத்தில் நம்மால் சகிக்க முடியாத, தாங்க முடியாத, இல்லை எதிர் ஆக்ஷன் கரெக்டாக பண்ண முடியாத அந்த நிலை, இல்லைன்னு பதில் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் அப்படி தானே. நமக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், இல்லை பெற்றோராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், ஊழியத்திலேயே இருக்கலாம், அவர்களிடத்தில் சரியாக நமக்கு அந்த காரியங்களை சொல்ல முடியலை, அதை அவர்கள் சொல்லுகிறதுக்கு நமக்கு சரியான அந்த காரியங்களை ஈடு கொடுத்து முன்ன போக முடியலை அப்படிங்கும்போது அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மனுஷீகத்தில் வருகிற ஒரு விஷயம் இது. சாதாரணமாக சொல்லுகிறார்கள் 85% பெண்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது என்று. பார்த்தா அதை விட ஜாஸ்தி இருக்குமான்னு தோணுது இந்த காலத்தில். அப்படிப்பட்ட அந்த மீதி உள்ள 15% நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஹாலலூயா. சரி, அதை நம்ம கடைசியில் பார்த்துக்குவோம். அப்போது அதிகமான பெண்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு மன அழுத்தத்தில் உள்ளாகி விடுகிறார்கள். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லை. இந்த மன அழுத்தத்துக்கான காரணங்கள், அடுத்தது ஒரு சின்ன விளக்கம் பார்த்தோம், அடுத்தது ஒரு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது, நான் சிலதை மட்டும் சொல்கிறேன்.
நம்ம சந்திக்கிற சில சூழ்நிலைகள், இல்லை யாரோ ஒருவர் பேசுகிற வார்த்தை, இல்லையென்றால் நமக்கு இழைக்கப்படுகிற செயல்கள், அதாவது நாம் அனுபவிக்கிற சில செயல்பாடுகள், இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் அதாவது தோல்வி, மிரட்டல், வறுமை, இழப்பு, நம்மோடு இருப்பவர்களுடைய ஒத்துழையாமை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இந்த ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ் வந்து தான் பிற டிப்ரெஷனில் போயிடுது, மன அழுத்தம் உண்டாகிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது, அது அப்படியே நம்மை அதிகமாக பாதித்து விடுகிறது. சாதாரணமாக சரீரத்தில் ஒரு தலைவலி, கால்வலி, கைவலி, ஏதோ ஒரு வலி இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், வேலை செஞ்சுட்டே இருப்போம். பெண்கள் அப்படி தானே, நிச்சயமாக நம்ம போட்டு வைக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் எப்போனாலும் செஞ்சால் நான் தான் செய்யணும், அதனால் இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சுட்டு வேணால் படுத்துருவோம், இதை முடிச்சுட்டு படுத்துருவோம், இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், இப்படியே எல்லாத்தையும் முடித்து வெற்றி காணுகிறது தான் பெண்கள். ஹாலேலூயா, ஆண்டவர் நமக்குள்ள அந்த ஒரு இதை தந்திருக்கிறார். அதனால் பலவீன பாண்டோன்னு என்னை பற்றி பைபிளில் சொல்லியிருக்குது பாருங்க, நான் பலவீன பாண்டோம், அதனால் என்னையே ரொம்ப கவனமாக கையாளுங்க அப்படி கேட்காதீங்க. சரீரத்துலலாம் நல்ல பலம், நீங்கள் வேணால் பாருங்கள், வெளியே போயிட்டு வரும்போது ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து யார் தான், சகோதரி தான் சமையல் பண்ணவா, காஃபி போடவா, அந்த மாதிரி எல்லா வேலையும் உண்மையாகவே நல்ல ஒரு குடும்ப ஸ்திரீன்னு அப்படி தான் செய்கிறது. இங்கே நாங்களும் கூட பல நேரங்களில் எங்களுக்கும் செய்தி கொடுக்குற வாய்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது நான் சில நேரம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், பாஸ்டர்ஸ் வந்து நல்ல மெசேஜ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், நாம் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் கொடுப்பா, தப்பு இல்லை, நம்ம அப்படி தான் செய்யணும். மைக் கிடச்சிருச்சு, மேடை கிடச்சிருச்சின்னு நம்ம பெரிய ஆளாயிடக்கூடாது. நாம் ஒரு குடும்ப ஸ்திரீ, குடும்பத்துக்குள்ளே போயாச்சுன்னா, வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா மனைவி, தாய், அந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் அந்த மன வலிமையை பற்றி சொல்ல வந்ததுனால சொல்கிறேன், என்ன தான் மெசேஜ் கொடுத்து ஒரு மணிக்கா 12:30 நம்ம வீட்டுக்கு போனாலும் நாம் போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட மாட்டோம், நாம் என்ன பண்ணுவோம், மட மடன்னு இடையை கட்டி கொண்டு அடுத்துள்ள வேலைகளை கவனமாய் செய்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்குறத, அதை க்ளீன் பண்ணுறதா, அதுக்குள்ளே என்ன பண்ணணும், அப்புறம் தான் நம்ம ரெஸ்ட்டை தேடுவோம், அப்படி தானே. அப்போது நமக்குள் மனத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு இதை, சரீரத்தில் பலன் எந்த அளவுக்கு இருக்குதோ, ஆனால் மனசில் நமக்கு ஒரு கடமை உணர்வு, நமக்கு ஒரு பொறுப்பை கத்த தந்திருப்பதுனால் நாம் இதை என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சிட்டே இருக்கிறோம். சரி, இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது வாழ்க்கையிலே சிலருக்கு இது கூட ரொம்ப டென்ஷன் ஆயிரும், ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இதையும் நான் செய்யணுமா, அதையும் செய்யணுமா, அப்பாடா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அப்படியே தளர்ந்து போய் இருந்துருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கோபப்பட்டுருவாங்க, இல்லைன்னா அதை எடுத்து அங்கே போட, இதை எடுத்து இங்கே எரிய, மடமடன் வார்த்தைகளினால் கற்களை எரிந்தது போல் செய்வது, இப்படிலாம் செய்கிறது எதனால தெரியுமா, இந்த மாதிரி டென்ஷன் வர்றதான், ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால தான், மன அழுத்தம் அடைவதனால். சரீரத்தில் பலவீனம் இருப்பது உண்மைதான், ஆனால் அதே நேரத்தில் இது நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை, இது நான் தான் செய்யணும், இட்ஸ் மை ப்ளஷர், இது எனக்கு ஒரு சந்தோஷமான, நான் ரொம்ப மகிழ்ச்சியாச்சுன்னு, ஏன்னா எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே. எத்தனையோ வீடுகளில் பாருங்கள் சகோதரிமார், சில இடங்களில் படுத்த படுக்கையை விட்டு எழும்ப முடியாமல் இருக்கிறாங்க, வேலை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, இல்லை தங்கள் கடமைகளை இருந்து செய்ய முடியாத அளவுக்கு தூர இடங்களில் வேலைகளில் இருக்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா. ஆனால் அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை முழுவதுமாக நல்லா பராமரித்து நல்ல முறையிலே கட்டி எழுப்புகிற நல்ல ஒரு தாயாக உங்களை வீட்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும், ஹல்லேலூயா. அதனால் வீடு கூட்டும் போது, வீடு துடைக்கும் போது, ஒட்டடை அடிக்கும் போது, இல்லை சமையல் பண்ணும்போது முறுமுறுக்கவே கூடாது, வருத்தப்படவே கூடாது, கொஞ்சம் கூட மனதில் வருத்தப்படக்கூடாது, பலவீனங்கள் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கஷ்டங்கள் உண்டு சரீரத்தில், உங்களுக்கு சில ஒத்தாசைகள் கிடைக்காமல் இருக்கலாம், கிடைக்க வேண்டிய ஒத்தாசை கூட கிடைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றே ஒன்று நினைங்க, என்னை ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஜீவனோட ஒரு மனைவியாக ஒரு தாயாக வச்சு என்னை அழகாக நடத்துகிறாரே, இதுக்கே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லி என் வேலையெல்லாம் செய்வேன்னு செய்யுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அப்புறம் நீங்கள் டிப்ரெஷன் ஆக வேண்டியதோ வரவே செய்யாது. கர்த்தருக்குள் நம்ம அந்த காரியத்தை, நம்முடைய பொறுப்பு கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ இப்படி ஒரு சின்ன காரியங்களுக்கு கூட உடனே என்ன வந்துடுது, சில நேரத்தில் பயம் வந்துடுது. இப்போ நான் சொன்ன மாதிரி தோல்வி, சில மிரட்டல்கள், பயமுறுத்துதல்கள், இல்லை வறுமை, பொருளாதார குறைபாடுகள், இழப்பு, மற்றவர்களுடைய ஒத்துழையாமை, இவை வரும்போது மனதளவில் ஒரு தளர்வு ஏற்படும் போது தான் அங்கே ஒரு பயம் வந்துடுது, ஒரு கவலை வந்துடுது, ஒரு பதட்டம் வந்துடுது, ஒரு கைவிடப்பட்ட ஒரு எண்ணம், எனக்கு யாருமே இல்லையே, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் மனசில் வந்துடுது, சோர்வு வந்துடுது. அப்புறம் அப்படியே
தளர்ந்து படுத்து விடுகிறார்கள். இந்த ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. இதுதான் அந்த மன அழுத்தத்துக்கான சில காரணமும், அதனால் வர்ற சில உள்ளுக்குள்ளே உருவாகிற காரிய சொனை. இதனால் வருகிற விளைவுகள், மன அழுத்தத்தின் விளைவு என்று பார்க்கும்போது, சிலர் உடனே தற்கொலை பண்ணிடுறாங்க. கடன் அதிகாயிருச்சா, உடனே மனம் ஒடுங்கி போய் விடுகிறது, இனி எனக்கு வாழ முடியாது என்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு உடனே தற்கொலை செய்து விடுகிறார்கள். சிலர் வந்து மற்றவங்களுக்கு தீமை செய்கிறாங்க. தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அவங்கள அடிக்கிறது இல்லை அவங்கள துன்புறுத்துறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க கூட சில நேரம் அப்படி செய்கிறத பார்க்குறோம். அம்மா அம்மாரெலாம் செய்வீங்களான்னு தெரியல, கையில் கிடைக்கிறது எடுத்து எறிகிறது, இதெல்லாம் தவறான காரியம், இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த 85% பெண்களுக்கு உட்பட்டவர்கள் நாம் அல்ல என்பதை மறக்கக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் தற்கொலை பண்ணிடுறாங்க, இல்லை மற்றவங்களுக்கு சில தீமைகளை விளைவித்து விடுகிறார்கள், சில பொருட்களை உடைத்து விடுகிறார்கள். பொருளை உடைச்சிட்டு கொஞ்சம் பிந்தி திரும்ப ஞாபகம், ஐயோ இது எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, நான் உடைச்சிட்டேனே, இனி வாங்கினா எவ்வளோ காசு ஆகும். அப்போது நம்முடைய சின்ன ஒரு மன நெருக்கம் அல்லது ஒரு மன அழுத்தம் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சில கொலை நடக்கிறதும் அந்த மாதிரி தான், நம்ம அநேகம் கேள்விப்படுகிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அதிகமாக சாப்பிடுவாங்களாம், ரொம்ப நெருக்கம் மன அழுத்தம் வந்தவுடனே நிறைய சாப்பிடுவாங்களாம். சிலர் வந்து சாப்பிடவே மாட்டாங்களாம். இதெல்லாம் மன அழுத்தத்தின் விளைவுகள். நீங்கள் இந்த சில காரியங்களை அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும்போது, வேதத்தை படிக்கும்போது, சிலது நமக்கு அப்படி வரும்போது, இவைகளை மனதில் வைத்து கொண்டு நம் பிள்ளைகள், நம்மோடு இருக்கிறவர்கள், நாம் சந்திக்கிற சிலர், இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் என்ன காரியத்தில் கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அதிகம் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்களா, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நாமும் கூட சில நேரத்தில் செஞ்சுருப்போம் இல்லையா. சிலர் பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க முடியாது. சிலர் ஒரு பாதிப்புகளுக்குள் ஆகி மன நெருக்கம் அடைந்து, அல்லைன்னா அப்படி இந்த மாதிரி மன அழுத்தத்தினால அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா அவங்கள்ட்டருந்து ஒரு வார்த்தை கூட பேச வைக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் கூட சில நேரம் இருக்கலாம், ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி பேகத்துக்கு ஒரு பக்கம் போடுவாங்க, ஷூ அவங்க போடுவாங்க, இங்கே போடுவாங்க, ஷர்ட்டெல்லாம் கலத்தி அப்படியோ போடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் கேட்டவங்களே என்ன, அம்மாவே என்ன பண்ணிடுவாங்க, அடித்து விட்ருவாங்க. சில பிள்ளைங்க இல்லைன்னா அப்படி பார்ப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களை பார்த்து அப்படி முழிச்சிருக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு மொழி முழிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஸ்கூலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன விஷயமா இருக்கும், ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பான், ஏதாவது சொல்லியிருப்பான், இல்லை இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்கிற ஃப்ரெண்ட் பேசாமல் ஆயிருப்பா, இல்லை டீச்சர் ஏதாவது அடி கொடுத்துருப்பாங்க, எதையோ ஒன்று மனதில் வர்ற வெஹிக்கிளில் வேனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், எதையோ ஒன்று மனதில் வச்சுட்டு எப்படி எப்படியோ பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நாமும் வந்து கடினமாக அவங்கள நடத்தக்கூடாது. அவங்கள நீங்கள் எப்படி செல்லமாக கூப்பிடுவீங்களோ, எப்படி அவங்கள வழக்கமாக எப்படி நீங்கள் அவங்கள பெட் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி என்ன ரஜா என்ன நடந்தது, என்ன ரொம்ப குஷியாக இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று கேட்டு அவங்கள என்ன பண்ணலாம், சின்னது அவங்களுக்கு அந்த மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு அதுவும் பிடிக்காது. அப்போ நீங்கள் அதை கவனிச்சுக்கணும், உங்கள் பிள்ளையை எப்படி நீங்கள் பண்ணால், சில பிள்ளைக்கு உடனே ஏதாவது நல்ல ஸ்நாக்ஸோ டீயோ இல்லை நல்ல ஒரு ஹக் பண்ணி அப்படி ஒரு இது பண்ணுறது, அது அந்த நம்ம தொடுதல் உணர்வு வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இதை உருவாக்கும். உங்கள் வீட்டில் அந்த காரியங்களை நீங்கள் நல்லா செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே மன நெருக்கம் வரும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, எனக்கு மன அழுத்தம் வந்தால் என்னையை யார் ஆறுதல் படுத்துறது, அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரி, அப்போ நாம் அப்படி அவங்கள அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கணும். அந்த கிருபையை கத்த நமக்கு தருவார். நமக்கு ஏன்னா நாமும் வீட்டில் ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் ரொம்ப களைச்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்த உடனே பிள்ளை வரும்னு சந்தோஷமாக எல்லாம் வச்சுருப்பீங்களே, ஹஸ்பண்ட் வருவார்னு ரொம்ப சந்தோஷமாக ரெடியாக இருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய வித்தியாசமான முகபாவனைகள், வித்தியாசமான செயல்பாடுகள் உங்களுக்கும் கஷ்டம் தான் பார்க்கும்போது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய எல்லா குணலட்சணத்தையும் எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் அவங்கள சியர் பண்ண வேண்டியது, அவங்கள மகிழ்ச்சியாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறம் சிலர் வந்து ரொம்ப தூங்குவாங்களாம், சிலர் தூங்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. சிலர் புலம்பிகிட்டே இருப்பாங்க, சிலர் பேசவே மாட்டாங்க, சிலர் அதிகம் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, சிலர் வந்து இப்படி தான் அதை வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா அதே தான் சிந்தனையை நிரப்பிடும். சின்ன விஷயமா இருக்கும், பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ராத்திரி நேரத்தில் புலம்புவாங்களாம் அவங்க பிள்ளைங்க, பேசுவாங்களாம், இது பினாத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல இங்கே, அப்படி அதை ஏதாவது வாய்ப்புலப்பம் புலம்புறது தூக்கத்தில், அங்கே அவங்க கிரவுண்டில் விளையாடி இருப்பாங்க, ஏதோ அடிபட்டிருக்கும், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. அப்போ இதெல்லாம் அந்த தூக்கத்துலேயும் கூட வர்றதுனால தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம், பிள்ளைகளுக்கு சரி யாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் சிலர் வந்து அந்த தூக்கம் அந்த பாரத்தோடு அப்படியே தூங்கிடுவாங்க, எழும்பவே மாட்டாங்க. எதுக்கு நீங்கள் எழும்பினாலும் எழும்ப மாட்டாங்க.
சிலர் குளிக்க மாட்டாங்க, நிறைய அது வர வர ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கடினமான பாதையில் கொண்டு போய் விட்டுருது. இதனால் சரீரத்துக்கு உள்ளேயும் சில கஷ்டங்கள் வருகிறது. வியாதி, முக்கியமாக வியாதி, அடிக்கடி தலைவலி, இந்த ஒரு தலைவலின்னு சொல்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் அதிகமாக நமக்கு சில காரியங்களை குறித்து பாரப்படுவதனால், மன அழுத்தம் அடைவதனால் இந்த மாதிரி வந்து விடுகிறது. அப்புறம் வயிறு உபாதைகள், வயிற்று புண்ணு வருது, அல்சர் வருது, இப்படி ரொம்ப கஷ்டம் வந்துடுது. ஏன்னா அந்த உணர்ச்சிகள் உள்ளே வரும்போது சரீரத்தில் சுரக்கிற திரவங்களில் பெரிய மாற்றங்கள் வருகிறதாம். அமிலங்கள் சுரக்கிறது, அதனால் வயிற்றில் ஜீரண சக்தி இருக்காது. அப்புறம் சாப்பாடு உள்ளே போகும்போதே அது என்ன பண்ணிடுது, வெளியே தள்ளிடுது, அது உள்ளே போகாது. ஒரு கட்டம் வரும்போது மொத்தம் என்ன செய்யுது, எனக்கு குடலெல்லாம் அடைச்சிருச்சு, தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு, சாப்பாடே இறங்கலை அப்படின்றாங்க. சில கவலைகள், நாள்பட்ட பாரங்கள், கவலைகள், இழப்புகளின் நிமித்தம் பல துக்கங்கள் சுமக்கிறவர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிவிடுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5-6 மாதம் அந்த மாதிரி ஒரு கவலைக்கு பாரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அப்படியே இந்த உணர்ச்சிகள், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷன், அல்ல இந்த மன அழுத்தம் அப்படியே உங்கள் சரீரத்துக்குள்ளாக பல வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடும். அப்போது நம்மால் பல காரியம், அது போல் நரம்புகள்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். அப்போ நரம்பு தளர்ச்சி, நமக்கு சரீரத்தில் பலன் இருக்காது. நம்மை அறியாமல் நமக்குள் என்ன வியாதி இருக்கிறது, ஒரு வியாதியும் இல்லை, ஆனால் வயிறு மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணதில்லை, சாப்பிடவும் முடியாது, உங்களுடைய இரத்தத்தின் அளவு நன்றாக குறைந்து விடும். இதில் சில காரியங்களை நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். அதனால் பாரங்கள், கவலைகள் காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், 85% பெண்களுக்கு இப்படி கஷ்டம் வருகிறதா, எல்லாருக்குமே வரதா செய்யும், ஆனால் சிலர் மாத்திரம் அதிலிருந்து எழும்ப கர்த்தர் கிருபை தருகிறார். அது அப்புறம் நம்ம அது இதுக்கான தீர்வுகளை நான் சீக்கிரமாய் சொல்லி முடித்துவிட விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு சிம்பிளான விஷயம், இலக்குகளை நியமிப்பதில் கவனமாக இருங்கள். இலக்குகள், என்ன இலக்கு நியமிப்பீங்க, 100 மீட்டர் 1000 மீட்டர் ஓடணும்னா நம்ம நியமிக்க போகிறோம், இல்லை ஒரு நாள் முந்தின நாள் ஒரு சின்ன பிளான் பண்ணுவோம், ஆண்டவரே நான் காலையில் எழும்பினோன்னே இந்த வேலை செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படி நம்ம ஒரு சின்ன ஷெடியூல் வச்சுருப்போம். இந்த ஷெடியூல் பண்ணுறது வந்து ரொம்ப டைட் ஷெடியூலாக பண்ணாதீங்க, ஒன்று செய்தோன்னே அடுத்தது அந்த மாதிரி ரொம்ப இறுக்கமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு குற்ற உணர்வு அந்த நாளின் இறுதி பகுதியில் வந்துடும். என்ன குற்ற உணர்வுனா, ஐயோ நான் வேலையை முடிக்கலையே, எனக்கு அது முடியலையே, இது முடியலையே. வீட்டில் சில பெண்கள் தையல் தைப்பீங்க, அப்போ இவ்வளோ நான் தைக்கணும் அப்படின்னா நம்மால் முடிந்த அளவு அதில் ஒரு குறைந்த ஒரு அளவுக்கு போடுங்க. அப்புறம் அடுத்த நாள் உங்கள் இலக்கை கொஞ்சம் அதிகமாக நியமிக்கலாம், தையல் வேலை மட்டுமில்லை எந்த வேலையானாலும். அப்போ நம்முடைய மனது கொஞ்சம் சந்தோஷப்படும், பரவாயில்ல நான் இன்றைக்கி ஓரளவு வேலையை முடிச்சிட்டேன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நான் வேலையை செய்து விடுவேன் என்று நாம் அந்த காரியத்தில் கொஞ்சம் தைரியப்படும் போது இந்த மன நெருக்கம் வராது. இல்லைனா வேலை முடிக்கலை, இந்த வேலையை முடிக்கவில்லை என்பதே பெரிய ஸ்ட்ரெஸ். எந்த ஒரு விஷயத்துலேயும் அப்படி தான், ஒரு ஹவுஸ் விசிட்டிங் இருக்குது ஊழியர்களுக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு ரிலாக்ஸாக தான் பிளான் போடுறோம். அப்போ அதில் வந்து எளிதாக அந்த வேலைகளை முடிக்க முடியும். நெருக்கமாக போட்டோன்னா, ஐயோ நான் செய்யலையேன்ற மன நெருக்கத்திலே அடுத்து உள்ள காரியங்களை, வேலைகளை, ஊழியத்தை நாம் நன்றாக செய்ய முடியாது. அடுத்ததாக வாழ்க்கையில் மன அழுத்தம் வரும், அது உண்மைதான், வரும், ஸ்ட்ரெஸ் வரும், அந்த இதுகள் டென்ஷன் வரதான் செய்யும். அப்படி வரும்போது அதை உடனுக்குடன் வெளியேற்றி விடுங்கள், உடனுக்குடன் பர்ச் அவுட் பண்ணிடணும், வெளியேற்றி விடணும். ஒவ்வொரு இடங்களில் தண்ணி, மழை வெள்ளம் வரும்போது அது கட்டி விட்டதானால் அதை மெஷின் வச்சு, மோட்டர் வச்சு உடனே அதை பம்ப் பண்ணி வெளியேற்றிடுவாங்க. அப்போ தாழ்வாக இருக்கிற இடங்களில் வரதான் செய்யும். அப்போ நம்முடைய உள்ளத்தின் நிலைமையை பொறுத்து, நம்ம ரொம்ப நல்ல இதான பெண்களாக இருந்தால், மன வலிமையுள்ள பெண்களாக இருந்தால் ஒருவேளை அந்த கஷ்டம் அவ்வளோ வராது, தொடாது, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் வீக்கானவங்களுக்கு அடிக்கடி கட்டாயம் வரதா செய்யும். அப்படி வரும்போது உடனே பர்ச் அவுட் பண்ணி அதை வந்து அப்படியே வெளியேற்றி விட வேண்டும். அதுக்கு தான் பிலிப்பியர் 4:6-7 நாம் மிக அழகாக படிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மிக அருமையான ஒரு வசனம். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படி வருதோ, அதை வந்த உடனே ஆண்டவரோடு சேர்த்து பேச ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, என் பிள்ளையுடைய வார்த்தை எனக்கு பொறுக்க முடியலை, இல்லை என்னை நடத்துகிற விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை தனிமையாக வச்சு ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ என்னை ஒடுக்குறாங்களே, என்னை இப்படி பேசுகிறாங்களே, என்னை மதிக்க மாட்டேங்குது என் பிள்ளைகள், இப்படி வேதனைப்பட்டோமானால் இது நம் உள்ளத்தில் போய் மன நெருக்கத்தை, மன அழுத்தத்தை உண்டாக்கும். சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவரே இந்த சூழ்நிலையை பாருங்கள்,
என்னிடத்தில் தவறு இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, இல்லைனா அந்த காரியங்களை சரி பண்ணுங்க, அவங்க என்கிட்ட அன்பாக பேச கிருபத்தாங்க, என் பிள்ளை நல்ல பணிவாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சில இதழ்கள் ஆண்டவர் நடத்தும் போது அப்படி நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவுடன், ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றியவுடன் அன்னாளுக்கு சொல்லப்பட்டது, அன்னாளை குறித்து சொல்லப்பட்டது போல அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நிச்சயமா அப்படிதான் வரும். சிலருக்கு ஒரே சுய பச்சாதாபம் வந்துடும், செல்ஃப் பிட்டினஸ், நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு தான் ரொம்ப சிரமம், எனக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படியே நினைச்சு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க மன அழுத்தத்திலே மூழ்கி போயிருவீங்க. அந்த 85% பெண்களுக்குள்ளதான் உங்களுடைய கணக்கீடு வரும். ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே அப்படியே ஊற்றிவிட்டு இனி தேவன் வைத்திருக்கிறதில் வளர்ந்து வரும்போது மேன்மை அடைய முடியும். மூன்றாவதாக, கடந்தவற்றை மறந்து விடுங்கள், நினையாதிருங்கள். கடந்தவற்றை மறுபடி நினையாதிருங்கள். கடந்து போனதை கடந்து போனதை விட்டுருங்க. ஆண்டவர் கூட சொல்றாரு, உன் பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43:18-19 சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வசனம் பாருங்க. நாம தான் அந்த 15% சொன்னேன், நமக்கு தான் அந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் நாம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களாக்கி காக்கப்படுகிறோம். ஹாலேலூயா. நம்ம யாருக்குமே இந்த மனநோயோ மனநோவு மனக்கஷ்டம் மனநெருக்கம் நிச்சயமா வரக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகில் வாழும் எல்லா பெண்களிலுமே மிக சந்தோஷமாக இருக்க வேண்டிய பெண்கள் நாம தான். ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இல்லாமல் வாழ வேண்டியவர்கள் நாம் தான். ஏனென்றால் நமக்கு தான் அந்த அருமையான பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது. இதை நன்றாக பயன்படுத்த வேண்டும், இதை நன்றாக உட்கொள்ள வேண்டும், இதை நன்றாக அனுபவிக்க வேண்டும். அப்போது நாம் ஒரு சிறப்பானவர்களாக வாழ முடியும். அடுத்ததாக, கடமைகள் பொறுப்புகள் வேலைகளில் நல்ல ஈடுபாடோடு இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஒரு கஷ்டங்கள், ஒரு விதமான சூழ்நிலைகள், நாம் எழும்பவே முடியாது என்கிற ஒரு நிலைமைகள் வரும்போது, நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் பாதத்தில் ஊற்றணும், மறக்க வேண்டியதை மறக்கணும். அடுத்தது நாம் நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அனுதின வாழ்க்கையில் நாம் ஈடுபாடு கொண்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து ஒரு லேசியாக, ஒரு அமைதியாக, இல்லை ஒரு சோம்பேறியாக, இல்லை என்னவோ அப்படி ஒரு மாதிரி களைப்பாக இருந்தோன்னா மறுபடி சாத்தான் இந்த எண்ணங்களை கொண்டு போட்டு நம்மை அழுத்தி விடுவான். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காத படிக்கு மறுபடி நம்முடைய கடமைகள் வேலைகள் எல்லாவற்றையும் அனுதினமும் செய்கிற மாதிரி சரியாக உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், நம்ம எப்போதும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வைத்து கொள்ளணும். இது வந்து எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் தந்து அதுக்கு வழிமுறைகளெல்லாம் சொல்லி தந்து இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். நான் ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதம் 119 சங்கீதத்திலாம் பார்த்தா நிறைய பார்க்க முடியும். அதில் ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை உண்டு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அப்போ துக்கத்திலேருந்து எழும்போன்னா எது மனமகிழ்ச்சி ஆகணும்? ஒன் திங், ஒரே ஒரு விஷயந்தான். வேறு எங்கேயும் இருந்து சந்தோஷம் வரவே செய்யாது. நான் கேரண்டியாக சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையை தவிர, வேதத்தை தவிர வேறு எங்கும் இருந்து நமக்கு சந்தோஷம் வருவதில்லை. என உலகம் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் குமாரன் இயேசுவின் மூலம் தந்திருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு தருகிறது. இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் நமக்குள்ள எடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படின்னா தான் எப்போ நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நல்ல விருப்பமான பாடல்கள் பாடுவது, ஆண்டவரோடே பேசிக்கிட்டு இருப்பது, அது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற சூழ்நிலைகள் வரும்போது அந்த அழுத்தம் கொடுக்குற விஷயத்தையே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே தளர்ந்து போயிடுவோம். அதற்கு பதிலாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம், அப்புறம் ஆண்டவரோட பேசணும். இன்னைக்கு அழுதழுது பேசுறதில்ல, கொஞ்ச நாள் அழுவோம், அப்புறம் மனமகிழ்ச்சியாக ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறோம். சாதாரணமாக ஆண்டவரோட பேசணும், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பாடிட்டு இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டே, அதாவது தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யும் போது இவைகளிலிருந்து விடுபட முடியும். ஏனென்றால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து எடுத்தாலும் தீராது, எந்த அல்சருக்கு மருந்து எடுத்தாலும் தீரவே செய்யாது. மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், மருந்து இல்லாமல் அல்சர்லாம் உங்களுக்கு சுகம் ஆகும். நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வசனத்தை நல்லா வாசிங்க, கத்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள். இப்படிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷன் இவைகளுக்கு விலகி ஆண்டவருக்காக நாம் சந்தோஷத்தோடு வாழ்வோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.